முரல் நீங்கிய புறா எழுதிய சம்பத்ஜி அவர்களுக்கு முதலில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த நூல் அறிமுக விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய பார்வையாளர்கள் கவிஞர் என்னை போன்று சக அறிமுகம் செய்ய வந்திருக்கக்கூடிய சக எழுத்தாளர்கள் படைப்பாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக ஒரு தமிழ் இலக்கியத்திற்கு நவீனத்துவத்திற்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு படைப்பாக நான் பார்க்கிறேன் எப்படி புத்தர் வந்து துன்பத்திற்கு காரணத்தை தேடினாரோ அதுபோல் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படின்றதுக்கான விடையை சம்பத்ஜி அவர்கள் தேடியிருக்கிறார் இந்த முரல் நீங்கிய புறாவினுடைய உணர்வுகள் அந்த புறாவினோட உணர்வுகள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த மனித சமூகத்தினுடைய உணர்வாகத்தான் இந்த கவிதை இந்த கவிதைகள் வந்திருக்கிறது அடி மனதில் இருக்கக்கூடிய உணர்வுகளை யாருமே பகிர்ந்து கொக்கமா பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள் அந்த உணர்வுகளை வெளிக்காட்டவும் மாட்டார்கள் ஆனால் இந்த கவிஞர் அதாவது இந்த புறா எந்தவித தயக்கமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் புறத்தில் என்ன சொல்லுவார்கள் என்ற எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் அடி மன உணர்வுகளை கவிதை வரிகளாக இந்த நூலில் வெளியிட்டிருக்கிறார் அடுத்தடுத்து நான் அதெல்லாம் அதை பற்றிலாம் சொல்கிறேன் இன்றைக்கி இயந்திரத்தனமாக ஆகிவிட்டான் ஒவ்வொரு மனிதனும் இயந்திரமாக மாறிட்டான் அவசரம் அவசரம் எதுக்கு எடுத்தாலும் அவசரம்தான் இப்படி அவசரமாக இயந்திரத்தனமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க மனிதன் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது அப்படின்றத புறந்தலிட்டு அன்றாட வாழ்க்கையில் இருக்கான் அவனுக்கு என்றைக்கு பிரச்சனை வருதோ அன்னைக்கு தான் புறவுலகை பார்க்குறான் முட்டி மோதுறான் வருத்தப்பட்டுக்கிறான் மன அழுத்தத்துக்கு ஆளாகிறான் அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாமே அப்படிப்பட்ட செய்திகளை எல்லாவற்றையுமே இந்த கவிதை நூலில் வந்து விவாதிக்க செய்திருக்கிறார் குறிப்பாக நீங்கள் குழந்தை உணர்வு குழந்தைமை உணர்வு படைப்பாளனுடைய உணர்வு பாழிய கால உணர்வு முதுமை உணர்வு பனிச்சுமை உணர்வு காம உணர்வு இத்தனை உணர்வுகளையும் விவாதிக்க வச்சிருக்கிறார் பழைய இலக்கியங்கள்லாம் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அதை படித்தார்கள் ரசித்தார்கள் அதோடு விட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் இந்த முரள் நீங்கிய புறா அதையெல்லாம் விவாதிங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி இதை விவாதிங்க அப்படின்ற கோரிக்கையை முன்வைக்குது ஒரு நாலு ஐந்து விஷயங்களை நான் பிரதானமாக இங்கே இந்த கவிதை நூலை பற்றி சொல்ல இருக்கிறேன் ஒன்று காம ஞானம் அப்படின்ற ஒரு சொல்ல மிக அற்புதமாக கவிஞர் வந்து இருக்கிறார் அப்புறம் முதுமையின் தேடல் முதுமை வந்து ஒரு மனிதனுக்கு என்னென்ன உணர்வுகளை தருகிறது இளமையார் குழந்தை பருவமாக இருக்கிறோம் பள்ளி பருவத்துக்கு போகிறோம் கல்லூரி பருவத்துக்கு போகிறோம் அப்புறம் திருமண வாழ்க்கை இப்படி ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்டி முதுமை பருவத்துக்கு வந்த உடனே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் என்ன உணர்வு இருக்குது அப்படின்றத மிக அழகாக அந்த உணர்வை கவிதைகள் வழியாக சொல்லியிருக்கிறார் அடுத்து பாழிய கால நினைவுகள் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மிக இந்த கவிதை நூல்லேயேவும் ஒரு சங்க இலக்கியத்துக்கு இணையான சில வரிகளெல்லாம் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அதெல்லாம் கடைசியில் நான் சொல்கிறேன் இந்த காம ஞானம் அப்படின்றத பற்றி மிக விரிவாகவே இவருடைய கவிதைகளில் சொல்லியிருக்கிறாரு எப்படி வந்து ஒரு மனிதனுக்கு அறியாம இருள் அகலணும் அப்படின்றம்னா கல்வியில் ஞானம் வேணும் இறைவன நீ பார்க்கணும் அப்படின்னா உனக்கு இறை ஞானம் வேணும் அதே போல் உனக்கு காமத்தில் ஒரு நிறைவு கிடைக்கணும் அப்படின்னா காமத்தில் ஒரு ஞானம் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதுவரைக்கும் எந்த இலக்கியத்திலையுமே காமத்தில் ஞானம் வேண்டும் அப்படின்னு யாருமே சொல்லலை இவர் வந்து அந்த விஷயத்தை சொல்லி எல்லா தனி மனிதனையும் விவாதிக்க மனசுக்குள்ளேயே வந்து விவாதிக்க வைக்கிறாரு நீங்கள் பல இலக்கியம் தொழுகாப்பியத்திலாம் எடுத்துக்கிட்டோம்னா ஏழு வகையான காமத்தை வந்து சொல்கிறாரு அதை மூணாக பிரிக்கிறார் ஐந்தினை காமம் பெருந்தினை காமம் கை காமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் கை ஒருதலை காதல் பெருந்தினை அப்படின்னா பொருந்தாத காதல் ஐந்தினை காதல்னா அன்பால தானாக நடக்கக்கூடிய காதல் நம்மளால் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடிய காதலை தொல்காப்பியர் சொல்றாரு அப்புறம் வள்ளுவர் பார்த்தோம்னா மலரினும் மெல்லியது காமம் அப்படின்றார் அப்புறம் சங்க இலக்கியத்துல உயிர் தவச் சிறிது காமமோ பெரிது இந்த காமம் அப்படின்ற வார்த்தையை நம்ம வந்து ஏதோ ஐயோ சொல்லக்கூடாதோ அப்படின்றலாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்மளுடைய இலக்கியத்தில் அந்த காமம் என்ற சொல்ல மிக அழகாக நேர்த்தியாக பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க மலரினும் மெல்லியது காமம் மலரை விட ரொம்ப மென்மையாவது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது மலரும் ஒரு பிறந்த குழந்தையினுடைய மேனையும் விட மென்மையானது இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது ஆனால் அதை விட மென்மையானது இருக்குது அப்படின்றாரு என்ன அப்படின்னா காமம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா பிறன்மனை நோக்கா வள்ளுவர் சொல்கிறாரு பிறன்மனை நோக்காமை அடுத்து பரத்தமை ஒழுக்கத்தை பற்றி சங்கலைக்கத்தில் சொல்லியிருக்காங்க ஒரு ஆடவன் பிற பெண்ணை நாடுதல் அதே மாதிரி சிலப்பதியாரத்திலோடு பாருங்கள் ஒரு வரி வரும் மாசரு பொண்ணே வளம்பொரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே அப்படின்னு சொல்லி கண்ணகியை திருமணமான அன்று கண்ணகியை பாராட்டி புகழ்கிறான் கண்ணே மணியே தேனே அப்படின்னு சொல்லி புகழ்கிறான் ஆனால் அதே கோவலன் கண்ணகியை விட்டுட்டு மாதவியை நாடுறான் ஏன் நாடுறான் ஆக இப்படிப்பட்ட காமத்தை எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலேயே நம்ம இலக்கியங்கள் சொல்லாமல் இல்லை சொல்லியிருக்கு ஆனால் கோவலன் கண்ணகியை விட்டுட்டு ஏன் மாத வீட்டை போனான் அதுக்கு அது 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 என்ன காரணத்தினால போனான் அப்படின்றத எந்த இலக்கியமும் பண்ணலை மலரினும் எல்லியது காமம் அப்படின்றது அதை பற்றி விவாதிச்சிருக்காங்களா இல்லை பிறண்மனை நோக்காமை பரத்தமை ஒழுக்கம் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதை பற்றி விவாதிச்சிருக்காங்களா இல்லை ஆக இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து சில விஷயங்கள் நடக்குது கள்ளக்காதல் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது அதே மாதிரி குழந்தையை கொள்வது ஒரு காதலுக்காக காம உணர்வுக்காக குழந்தையை கொள்ளுதல் சர்வ சர்வசாதாரணம் ஆயிடுச்சு கணவனை கொள்ளுதல் கணவன் மனைவியை கொள்ளுதல் அப்புறம் ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் இது மாதிரியான பாலியல் தொடர்பான காமம் தொடர்பான பிரச்சனைகள் இன்றைக்கி சமூகத்தை மிகப்பெரிய ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்ன கவிஞர் சொல்லுகிறார் காமத்தில் ஞானம் வேண்டும் அந்த ஞானத்தை ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு பெண்ணும் பெற்றுவிட்டால் இந்த பிரச்சனைகளுக்கு இடமே இல்லை அப்படின்றார் அப்போ அந்த உச்ச காமம் அந்த காம ஞானம் பெறுவதற்கு உச்சம் தேவை அந்த உச்சத்தை கவிதை வரிகளிலே நம்மளை தொட வைக்கிறார் சில கவிதை வரிகளை சொல்கிறேன் பாருங்கள் சுழற் காமம் அப்படின்ற ஒரு கவிதை இருக்குது நீங்கள் புத்தகம் வாங்கி படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதெல்லாம் புரியும் விரி சடை புரளை விலா சிலிர்க்க குறிகள் பரிகளாய் விசைந்தன காமத்தை உச்சம் காம ஞானம்ன்றம் இல்லையா காம ஞானத்தின் உச்சத்தை சொல்கிறாரு இந்த கவிதையை நீங்கள் புத்தகம் வாங்கி அதை நீங்கள் உங்களுக்குள்ளேயே படித்து பாருங்கள் அதுக்கான அர்த்தம் புரியும் ரோம கால்கள் எழுப்ப ஈட்டிகளுடனான வேட்டை கூர்ந்த நாவுகளால் எனது உள்நாக்கை ஒதுக்கி உமிழ்கடல் சாய்த்தால் உச்ச காமம் நிறை காதல் இந்த கவிதையெல்லாம் அப்படியே வெளிப்படுத்தியிருக்கிறார் அடுத்து பாருங்க காம ஞானம் அப்படின்ற ஒரு கவிதை நூல்களை படித்தினா உங்களுக்கு தெரியும் வளைந்து வளைந்து மண்ணலாவிய ஊர்தலும் உச்சமாய் படம் எடுத்து ஊற்று நோக்கும் நீல வெளிகளும் தேடலின் நீச்சியானது இந்த கவிதை வரிகள் நான் முக்கியமான வரிகளை வாசிக்கிறேன் அதனால் உங்களுக்கு புரியாது காமத்தில் உச்சம் ஞானம் பெறுதல் ஒரு ஆணும் பெண்ணுக்கும் உள்ள அந்த காம உச்சம் காம ஞானம் அதை பற்றி பேசக்கூடியது அப்படி காமத்திய ரேகை அப்படின்ற ஒரு கவிதை எழுதியிருக்காரு உலர் இ உளர் உலர் இதழ்களில் ஊமை பித்தூர முனகளே முதல் மொழி என அன்று தான் அறிந்தோம் காமத்திலேது உச்சம் முனங்கள் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான காமத்தில் உச்சம் எது அப்படின்னா முனங்கள் முனங்களே முதல் மொழி மிகப்பெரிய ஒரு மொழியியல் அறிஞர் யாருமே இப்படி சிந்திக்கவே இல்லை அற்புதமான வரி நான் இந்த நூலை படித்த அடுத்த கணமே அவரை தொடர்பு கொண்டு நேரிலே சந்தித்தேன் இந்த வார்த்தை எப்படி உங்களுக்கு வந்துச்சு முனங்களே முதல் மொழி என அன்றுதான் அறிந்தோம் நிறை காதல் அப்படின்னு சொல்றாரு பாருங்க புத்திரவை மூர்க்க புரளில் அழுக்காக்கி கலைப்புற கலைப்புற கதைப்பின் கதகதப்பின் கணல் ஊறுதலில் நுரைத்த முத்தங்களை பருகி கொண்டார்கள் இது நான் அப்போ வந்து வாசிக்கிறது உங்களுக்கு அவ்வளோ புரியுமா என்னன்னு எனக்கு தெரியலை நீங்கள் அந்த நூலை வாங்கி இப்போ நான் சொன்ன வரிகளை நீங்கள் படித்து பாருங்கள் நீங்கள் காமத்தின் உச்சத்தை தொட்டுட்டு வருவீங்க நேரில் அனுப்பிக்கிறதுல ஒரு எழுத்தில் அந்த உணர்வை தருகின்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை அதுதான் எழுத்துனுடைய ஆற்றல் படைப்பாளனுடைய ஆற்றல் நீங்கள் இப்போ நான் சொன்ன வரிகளை நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் உச்சம் தொட்டு தான் நீங்கள் இறங்குவீங்க அந்த அளவுக்கு இருக்குது அப்புறம் சொன்னிலையா அன்றைக்கி பார்க்கில் நீங்கள் பார்க்குறோம் தேட்டரில் பார்க்குறோம் இந்த விவரம் இல்லாத கல்லூரியில் படிக்கிற ம பள்ளிகளில் படிக்கிற மாணவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க பழகுறாங்க பொழுதை போக்குறாங்க ஆனால் அத்தனை பேரும் திருமணம் செஞ்சுக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறி இது மாதிரியான தேடலுக்கு என்ன பிரச்சனை என்ன காரணம் அப்படின்ற விஷயத்தை ஒரு கவிதையில் சொல்கிறாரு பாருங்க முத்தங்கள் சிந்தி இருந்த பூங்காவை கூட்டி கூட்டி முடித்தாள் தூய்மை பணியாளல் பணியாள் அந்த கவிதை நீங்கள் படித்தாதான் உங்களுக்கு முழுசாக புரியும் முழுமையாக நான் வாசிக்க முடியாது நிறையா இருக்குது ஒரு பூங்காவை கூட்டி முடிக்கிறாங்க கூட்டி முடித்த உடனே முத்தங்கள் செதறி இருக்குது அந்த காதலர்கள் உக்காந்து சென்ற இடத்தை அங்கே பார்க்குறாங்க இப்போ இது யார் யாரும் தேடுறப்ப எல்லாமே போலி முகவரிகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதான இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது ஆக இப்படி இந்த காமம் இன்றைக்கி நம்ம சமூகத்தை மிகப்பெரிய பேய் பிடிச்ச மாதிரி பூட்டி பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்குது எந்த ஒரு மனிதன் காமத்தில் நிறைவடைகிறானோ அப்பொழுது தான் அந்த மனிதன் ஞானம் பெறுவான் எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் காமம் அப்படின்றத விஷயத்த சொல்கிறாரு இதில் நானும் உடன்படுறேன் காமம் எல்லாத்தையும் எல்லாருமே பார்க்குறோம் எல்லாருமே அனுபவிக்கிறோம் எல்லாமே எல்லை மீறுறோம் ஒழுக்கத்தை மீறுறோம் ஆனால் யாருமே விவாதிக்க மாட்டேங்கிறோம் இந்த நூல் அதை விவாதிக்க வச்சிருக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முதுமை முதுமையின் தேடல் எல்லாருக்கும் வயசாயிருச்சு அப்படின்னா எல்லாருக்குமே பயங்கரமாக ஒரு கவலை வரும் வாழ்க்கையின் இதுதான் இறுதி கட்டமோ தோற்றத்தில் நிறைய மாற்ற வரும் முடி நிறைக்கும் தோள்கள் சுருங்கும் யாபகம் வறுதி வரும் வேகமாக ஓட முடியாது அடுத்து மரண பயம் எப்போ நமக்கு மரணம் வருமோ அப்படின்ற ஒரு பயம் வயதான எல்லாத்துக்குமே இருக்கும் அப்புறம் இந்த வயதானவங்களுக்கு கடந்த காலத்தை பற்றின நினைவு நிறையா வரும் நான் படித்த கல்லூரி இளமையாகவே இருக்கிறது நான் படித்த பள்ளி இன்றும் இளையமை இளமையாகவே இருக்கிறது ஏன் அப்படின்னா கொஞ்சம் வயசு கொஞ்சம் வயசு மாணவர்கள்லாம் படிக்க வருவாங்க கல்லூரியில் கொஞ்சம் வயசு பொண்ணுங்களும் பையங்களும் படிக்க வருவாங்க இதே இடத்துல தான் நானும் இளமையோடு படித்தேன் ஆனால் இன்றைக்கி அந்த கல்லூரி இருக்கு நான் அடைஞ்சிட்டேன் முதுமை மிகப்பெரிய ஒரு பய உணர்வையும் ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வுகளையெல்லாம் எல்லாத்துக்குமே தரும் எல்லாருமே அந்த உணர்வை அனுபவிப்பாங்க அப்படிப்பட்ட உணர்வுகளையெல்லாம் அந்த கவிதையில் அவர் சொல்லியிருக்கிறாரு நுண்ணுறும் மென்மை அப்படின்ற ஒரு கவிதை ஓசையற்று நிகழ்கிறது கணிதல் ரொம்ப அழகான வரி ஓசையற்று நிகழ்கிறது கணிதல் ஒரு காயிருக்கு அது எப்படி கணிதுன்னு ஏ நான் கனியப் போகிறேன் ஏ நான் கனிய போகிறேன்னு சொல்லுதா சத்தம் இல்லாமல் கணிஞ்சிரும் அதுபோல் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் சத்தம் இல்லாமல் கணிஞ்சிக்கிட்டு இருக்குது எவ்வளோ அழகான சொ சொல்லாடல் ஓசையற்று நிகழ்கிறது கணிதல் எடையற்ற மூப்பின் உட்புறம் சிதைவற்று தவழும் மழை ரொம்ப அழகான வரிகள் அந்த ஓசையற்று நிகழ்கிறது கணிதல் அதுதான் ரொம்ப அழகான வரி எல்லாருமே நம்மளை திரும்பி பார்க்க வைக்கிது இந்த கவிதையை படித்த உடனே முப்பத்தொம்போது வருட கால வாழ்க்கையை கடந்து வந்துட்டோம் ஒன்றாவது படிக்கிறப்ப பால்வாடியில் படித்தது ஊரில் சுற்றிக்கிட்டு தெரிஞ்சது தவளையை பிடிச்சது கரெக்டாக வண்டிக்கு ஓணானுக்கு பிடிச்சி மூக்குப்படி போட்டது இதையெல்லாம் நமக்கு அப்படியே ஞாபகத்தில் கொண்டு வருது இதெல்லாம் நம்ம முதுமையில் இதெல்லாம் நினச்சி பார்ப்போம் வயசான காலத்தில் நமக்கு ஒரே ஒரு ஆறுதல் என்ன தெரியுமா நம்ம பாழிய கால நினைவுகள் தான் ரொம்ப அழகாக அந்த கவிதைகளை வந்து அவர் சொல்கிறார் அடுத்து பாருங்கள் கவிஞருக்கு முதுமை பயம் வந்துருச்சா என்னான்னு எனக்கு தெரியல அவர் முடி நரைச்சி போகிறத பற்றிலாம் சொல்கிறாரு எனக்கு வயசாயிருச்சு அப்படின்லாம் சொல்கிறாரு அது பாருங்கள் பின் ஒரு மூப்பு பொழுதில் தங்க நாற்கர சாலையில் இருக்கிய காலணிகளும் நெருக்கிய கழுத்து பட்டையுமாய் பள்ளி பேருந்தில் ஒடுங்கி அமர்ந்திருக்கும் என் பேரனுக்கும் பேருந்துக்கும் கையசத்து கொண்டிருந்தேன் உடையும் நறையும் வெள்ளையுமாய் உடையும் நறையும் வெள்ளையுமாய் வயசாயிடுச்சு இளமை காலத்திலலாம் அங்கங்கே ஓடுவார் பைக்கில் போயிருப்பார் எங்கேயாவது வெளியில் சுத்தி இருப்பார் வயசாயிருச்சு போய் பேரம்பேத்திகளை கூப்பிட்டு வர்றதுக்கு தான் நான் பயன்படுறேன் அது ரோட்டோரமாக இருக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னா என் முடியும் நிறச்சி போச்சு என் ட்ரெஸ்ஸும் வெள்ளாடை இளமையாக இருக்கிறப்ப கலர் கலராக போடுவோம் முதுமை வந்துச்சுன்னா வெள்ளையத்தை ரொம்ப விரும்புவோம் சரி அப்படி அந்த முதுமையை வந்து முதுமை பயம் அந்த முதுமையில என்ன தேடுறாரு அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து பதிவு செஞ்சுருக்காரு இது எல்லா முதுமையை வயதை எழுதியவர்களுக்கும் பொருந்தும் அவருக்கு மட்டும் அல்ல அடுத்து ஒரு கவிதையில் சிகை தாய் ரொம்ப அழகான ஒரு கவிதை அது முக்கியமான வரியை மட்டும்தான் நான் சொல்கிறேன் வெள்ளையும் கருப்புமாய் தரைபடிந்த சிகை துணுக்குகள் ஆயுளை உருத்தின சல்லுமுறை போகிறாரு முடிவெட்டுறாரு கருப்பு முடிக்கு இடையில வெள்ளை முடிவு விழுகுது ஐயோ வயசாயிடுச்சோ அப்படின்னு அவர் மனக்கு மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உணர்வை அப்படியே வெளிப்படுத்தியிருக்கிறார் முதுகெலும்பை அறிந்த நாள்னு ஒரு கவிதை என்னை கிழமாக்கிய நாட்காட்டியை உற்று பார்த்து விட்டு அப்படின்றாரு என்னை கிளமாக்கிய நாட்காட்டியை உற்று பார்த்து விட்டு இப்படி ஒட்டு மொத்தமாக அந்த கவிதையில் காமத்தை ஒரு பக்கம் மிகப்பெரிய ஒரு விவாத பொருள் ஆகிட்டு முதுமையை பற்றி ரொம்ப நிறையாவே அவர் பேசுறாரு அப்ப இதுலேருந்து என்ன தெரியுன்னா ஒன்று ஒரு ரீதியாக பார்க்க வேண்டியது இருக்கு கவிஞருக்கு முதுமை பயம் வந்துருச்சு இளமையில் நல்லா கதாநாயகன் மாதிரி இருந்திருப்பாரா என்னன்னு தெரியல இருந்திருப்பார் நிச்சயம் அதனால தான் இவ்வளவு கவலைப்பட்டு கவிதைகளில் வடிச்சிருக்கிறார் அடுத்து பாழிய கால நினைவுகள் ரொம்ப அழகான பல கவிதைகளில் பாழிய கால நினைவுகள்லாம் சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு எனக்கு நாற்பது வயசு தான் அவங்களுக்கெல்லாம் என்னையும் கடந்தவர்கள் நிறைய அனுபவங்கள் இருக்கும் என் அனுபவத்தை நான் சொல்கிறனே எங்கள் அப்பா சின்ன வயசில் எங்கள் வீட்டில் அஞ்சு பேர் ஒரு பெரிய கேரியல் சைக்கிள் இருக்கும் மக்காடு இருக்காது சக்கரை மட்டும்தான் இருக்கும் அதில் அஞ்சு பேர்த்த வச்சுட்டு பெரிய மேட்டில் மிதித்து ஓட்டி கொண்டு எங்களை கொண்டு போய் இறக்கி விடுவார் இன்றைக்கி அந்த சைக்கிள் காணும் எங்கே இருக்குதுன்னு தெரியல அந்த பாழிய காலத்தில் நான் அனுபவித்த என் தந்தை என்னை ஐந்து பேரே வச்சு அழைச்சிட்டு போன அந்த சைக்கிள் இன்றைக்கி காணும் பல்சர் தான் வீட்டில் நிற்கிது டிவிஎஸ் எக்ஸல் தான் நிற்கிது ஸ்கூட்டி நிற்கிது அந்த சைக்கிளை காணும் பாழிய காலத்தில் அது நடந்ததெல்லாம் இன்றைக்கி நினச்சோம் அப்படின்னு மனசுக்கு ஏதோ ஒரு இதமாக இருக்குது ஏதாவது ஒரு சங்கடம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு குடும்ப பிரச்சனை வருகின்ற பொழுது அதை நினைக்கிறப்ப நமக்கு மனசு அப்படியே இதமாக்குது அப்புறம் உரல் என்னுடைய தாய் எதா தீபாவளி பொங்கல் ஆடி வந்துருச்சுன்னா அந்த உரலில் போட்டு மாவாட்டி காலையில் வடை சுட்டு கொடுப்பாங்க தோசை அதிகபட்ச பலகாரம் என்ன தெரியுமா கிராமப்புறத்தில் தோசை சுடுவாங்க இட்லி போடுவாங்க அந்த வீட்டில் மட்டும் திங்க மாட்டோம் பக்கத்தில் இருக்க எல்லா வீட்டும் கொடுப்பாங்க அப்படி ஒரு கலாச்சாரமெலாம் எனக்கு கிடையாது ஏன்னா எல்லா வீட்லேயும் இட்லி சொல்கிறாங்க எல்லா வீட்லேயும் வடை சொல்கிறாங்க எல்லாம் சாப்பிட்றாங்க ஆனால் அன்றைக்கி அதுதான் பலகாரம் அந்த உரல் இன்றைக்கி எங்கே போச்சுன்னு தெரியல எல்லாம் மிக்ஸி தான் இருக்குது கிரைண்டர் தான் இருக்குது அந்த உரல் எங்கே போச்சு காணும் அம்மி எங்கே போச்சு காணம் எல்லாமே போயிடுச்சு இதெல்லாம் பாழிய காலத்தில் சிறு வயதில் அனுபவிச்ச அந்த வாழ்க்கை நிகழ்வுகளை எல்லாம் அந்த கவிதையை படிக்கிறப்ப அப்படியே கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது திரைப்பட மாதிரி வந்துட்டு போகுது ஒரு கவிதை பாருங்கள் பாழிய பாழிய புகை தோழர் அவர்கள் கூட சொன்னார் ஆடிய எனது பாலியங்களை விளங்கிட்டு இழுத்து சென்றது சரக்கு ரயில் ஒரு சரக்கு ரயிலை பார்க்குறாரு பெட்டி பெட்டியாக இழுத்துட்டு போகுது இல்லையா அது மாதிரி எனக்கு பாழிய காலத்தில் ஒவ்வொரு பெட்டியும் ஒவ்வொரு நிகழ்வாக அவர் மனசுக்களை நினச்சிக்கிறாரு போல் அப்போ அந்த பாழிய காலத்து நினைவுகள்லாம் அந்த ரயில் எப்படி இழுத்துட்டு போகுதோ பெட்டியை ஒவ்வொரு பெட்டியையும் அதுபோல் இவருடைய மனதையும் அந்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் இழுத்துட்டு போகுது அப்படின்ற மாதிரி அந்த பாலியகால புகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மென் அடுக்கு அப்படின்ற ஒரு கவிதையில் சொல்கிறாரு பாளியத்தின் அடுக்குகளை திறப்பின் ஊடே கசிந்து வரும் தின்பண்ட வாசமென உள்ளிழுத்து லயம் புரண்டது சின்ன பெயரில் நம்ம தின்று இல்லையா பலகாரங்கள் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது நான் சின்ன சின்னப்பயரில் எங்கள் ஊரில் திருவிழாவில் மோள அடித்தாங்க விடிய விடிய உட்காந்து அந்த மோளத்தை பார்த்துட்டு மறுநாள் வந்து நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன்ட்டேன் அடிக்கிறாரு ஒழுங்க பள்ளி எடுத்து போடான்னு நான் போக மாட்டேன் என்னடா வேணும் பேனா வேணுமா பென்சில் வேணுமா சிலேட் வேணுமா என்னென்னா கேட்குற எல்லாம் எனக்கு எதுவுமே வேணாம் அப்போ என்னதாண்டா வேணும் எனக்கு மோளம் வேணும் நான் மோளத்தை தொங்க போட்டு நான் அடிச்சுக்கிட்டே ஸ்கூலுக்கு போவேன் பிடிச்சிட்டு அடித்தா இருப்பார் என்னடா நீ கேட்குற அப்படின்னு சொல்லி அப்படி அந்த பாழிய காலத்தில் நடந்த அந்த நிகழ்வுகளை எல்லாம் அப்படி கண்ணு முன்னே வந்து நிறுத்துகிறாரு தீன் மண்டம் வட்ட ரொட்டின்லாம் சாப்பிட்டோம் ஏ என் காலத்தில் ஐயா ஐயாவுடைய காலத்தில் வேறு எதுவும் இருந்துருக்குமா நான் அந்த வட்டை ரொட்டி அந்த இன்னும் பார்த்தோம்னா பழைய இதெல்லாம் சக்கரை முட்டா இல்லை பருத்தியை கொடுத்துட்டு வாங்கிட்டு போவோம் பருத்தியை கொடுத்துட்டு அந்த பலகாரம்லாம் வாங்கி சாப்பிட்ட நினைவுகளை எல்லாம் கவிதையில் அப்படியே கொண்டு வந்து நிறுத்துகிறாரு நான்லாம் மறந்துவிட்டேன் எங்கேயோ அதெல்லாம் அனுப்பிச்சேன் என்றைக்கோ அனுபவித்தோம் அப்படின்ட்டு மறந்துவிட்டேன் இன்றைக்கி நிகழ்காலத்தை தானே நம்ம பார்க்குறோம் இந்த கவிதைகளை அப்படியே பின்னாடி கொண்டு போயிடுச்சு தகுசுரை போட்டுக்கிட்டு சரடை கட்டிக்கிட்டு அஞ்சு பேர் அந்த சரடுக்குள்ளே நின்றுட்டு பா பா வண்டி ஓட்டிகிட்டு போவோம் இல்லையா அந்த நினைவுகளெல்லாம் கொண்டு வந்து நிறுத்திட்டார் இந்த கவிதைகள் மூலமாக அடுத்து பாருங்கள் எந்திர ருசி இன்றைக்கி இருக்கிற சூழலையும் அவர் சொல்கிறார் இன்றைக்கெலாம் வந்து ஐடியில் வேலை பார்க்குறவங்க மாதத்துக்கு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் சம்பளம் வாங்குறவங்கெல்லாம் கணிப்பொறி முன்னாடி நின்று உட்காந்துட்டு கணிப்பொரியே கதின்னு கிடக்காங்க செல்ஃபோனே கதின்னு கிடக்காங்க நீங்கள் செல்ஃபோனை அப்படி பா பார்த்துட்டு போகாதவங்க யாராவது இருக்காங்களான்னு பாருங்கள் ரோட்டில் எல்லாம் குனிஞ்சு செல்ஃபோனை பார்த்துட்டு தான் போகிறாங்க பாரதி சொன்னார் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பாம்பு பார்வையும் பூமியில் அஞ்சாத யாருக்கும் செருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் இன்றைக்கெல்லாம் எல்லாருமே கீழே உடிஞ்சிட்டு செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே தான் போகிறாங்க ஆணும் பொண்ணும் எல்லாம் யாரையும் குறை சொல்ல முடியாது பஸ்ஸில் உட்காந்தாலும் அதுதான் நடக்குது பக்கத்தில் என்ன நடக்குது என்ன பண்ணுறா எதுவுமே பார்க்க மாட்டேங்கிறாங்க ஆக இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி இருக்கிற அந்த தலைமுறைக்கெல்லாம் அந்த பாழிய கால அந்த வாழ்க்கை இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு கிடைக்கலை நாங்கள் சைக்கிள் ஓட்டினது நாங்கள் கிட்டி விளாண்டது குப்பை எழுதிட்டு போவாங்க கிராமப்புறத்தில் வண்டியில் பின்னாடி அந்த வளையத்தை பிடிச்சி வண்டியில் தொங்குவோம் இது மாதிரியான அனுபவங்கள்லாம் இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு கிடைக்கிதா கிடைக்கல செல்ஃபோனு லேப்டாப் இதுக்கு முன்னாடிதே இருக்காங்க அதை நினச்சி வருத்தப்படுறாரு கவிஞர் பாளிய தீனியற்றும் சுட்டி இறகுகள் முறித்தும் உணர்வு கொம்புகள் ஒடித்தும் விடுதிகளில் முடங்கி கிடக்கும் மென் எந்திரர்களை உண்ண பிடிக்காமல் உடல் வெடித்து சிதறியது காலமே வெடித்து செதறிச்சு போங்கடா உங்களுக்கெல்லாம் வந்து பழைய காலத்தை பற்றி என்னென்னு உங்களுக்கெல்லாம் தெரியாது போங்க அப்படின்னு சொல்லிட்டு காலமே வெடித்து செதற மாதிரி சொல்கிறாரு அப்புறம் மிட்டாய் காதல் சொல்கிறாரு அழகாக எனக்கு நினைவு இருக்குது எங்கள் ஊரில் மேலே ஒரு ஒரு பொம்மை மாதிரி இருக்கும் கை தட்டிக்கிட்டே இருக்கும் அதில் மிட்டாயெலாம் வச்சுருப்பாங்க அந்த மிட்டாயை அப்படியே ஜவ்வா இழுத்து அதுக்கு ஜவ்வு மிட்டாய் இழுத்து கையில் மோதிரம் கட்டி விடுவாங்க மோதிரம் போ மோதிரம் போட்டு விடுவாங்க வாச்சு கட்டி விடுவாங்க கழுத்தில் செயின்னு கட்டி கொடுப்பாங்க அந்த மிட்டாயை எடுத்து சாப்பிட்டுட்டு குழந்தையில குழந்தையாக விளையாண்டுக்கிட்டு இருப்போம் அப்புறம் இன்னி ஒரு குழந்தைக்கும் ஒரே மிட்டாயை கடித்து ரெண்டு பேரும் வாயிலே வச்சு இழுப்பாங்க அந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காரு இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு அதெல்லாம் கிடையாது இப்படி கவிதை மூலமாக தெரிஞ்சுக்கிட்டா தான் காற்றில் மிதந்து வந்து இனிப்பூட்டி கலைகிறது பாலியத்து பஞ்சு மிட்டாய் ரொம்ப அழகாக சொல்கிறாரு இதெல்லாம் படித்து நீங்கள் உங்களுக்கு நீங்களே உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அடுத்து சொல்கிற நான் ஏற்கனவே சொன்னேன் நீங்கள் வந்து சங்க இலக்கியம் வந்து இன்னைக்கிலாம் செவ்வி இலக்கியங்கள் அப்படின்றாங்க ஏன் செவ்வி இலக்கியங்கள் அப்படின்னா உயர்ந்த குறிக்கோள்களை உயர்ந்த கவிதை வரிகளை கொண்ட இலக்கியங்களாக நம்ம இலக்கியம் இருக்கிறதுனால தான் செவ்வி இலக்கியங்கள் அப்படின்றாங்க யாதும் ஊரே யாவரும் கேளீர் சிறியோரை வியத்தலும் இளமை சி பெரியோரை வியத்தலும் இளமை சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமை பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் இப்படின்ற வரிகள்லாம் பார்த்தீங்கன்னா மிக உயர்ந்த வரிகள் நீ ஐநா சபையில் பார்த்தா யாதும் முறை யாவருங்கலேன்னு முகப்பு பக்கத்தில் எழுதி போட்டிருக்காங்க அப்போ அந்த உலகத்துக்கே வந்து வழிகாட்டக்கூடிய உயர்ந்த தத்துவார்த்தமான கவிதை வரிகளெல்லாம் நம்ம சங்க இலக்கியத்தில் இருக்குது அது மாதிரியான வரிகளையெல்லாம் நான் அந்த கவிதை நூல் முழுவதும் படித்ததில் மிக அழகான ஒரு ஒரு ஏழு கவிதை வரிகள் எனக்கு ரொம்ப உயர்வான வரியாக தெரிஞ்சிச்சு அது சொல்கிறேன் பாருங்கள் ஒன்று இளம் பேரிலம் முதிர் மல்லிகைகள் வாசங்களை தன்போக்கில் கொண்டிருந்தது இளம் பேரிலம் முதிர் மல்லிகைகள் பேரமறியாது வாசங்களை தன்போக்கில் வீசிக்கொண்டிருந்தது பூ இருக்கு இல்லையா பூ வந்து மலையாளி மோந்து பார்த்தாலும் அதே வாசம்தான் கன்னடக்காரன் மோந்து பார்த்தாலும் அதே தான் இந்திகார மோந்து பார்த்தாலும் அதே வாசந்தான் ஆந்திரக்கார மோந்து பார்த்தாலும் அதே தான் கவுண்டர் மோந்தாலும் அதேதான் ஐயர் மோந்து பார்த்தாலும் அதே தான் படையாட்சி மோந்தாலும் அதே தான் ஒரு தாழ்த்தப்பட்ட சகோதரன் மோந்து பார்த்தாலும் அதே வாசந்தான் எவ்வளோ அழகான ஒரு தத்துவார்த்தமான வரிகள் பேரமரியாத மல்லிகைகள் பேரமரியாது வாசங்களை தன்போக்கில் வீசி கொண்டு இருந்தது ரொம்ப அழகான வரி அடுத்து ஒரு பாருங்க இதுவும் ரொம்ப அழகான வரி ரொம்ப உயர்வான சிந்திக்கக்கூடிய வரிகள் தன்னை அள்ளி பருகிய நாவுகளிடம் மொழியை கோராமலும் நகரும் நிலத்தின் நிறம் நோக்காமலும் நகர்ந்து கொண்டிருந்தது நதி நதி எங்கேயோ மலையில் உருவாகும் சரியா அது வந்து ஒரிசா கடந்து இல்லைனா கர்நாடகாவை கடந்து மலையாளத்தை கடந்து ஆந்திராவை கடந்து தமிழ்நாட்டை கடந்து கடலுக்கு போகும் அப்படி வருகின்ற நதியில் பல பேர் அள்ளி அதை பருவுவாங்க ஏய் இங்கே பாரு நான் கர்நாடகத்திலேருந்து வர்றேன் நீ எந்த மொழிக்காரன் அப்படின்னு சொல்லி தண்ணி கேட்குதா கேட்காது அதே மாதிரி நான் கர்நாடகத்திலேருந்து உருவாகி வர்றேன் இது என்ன நிலம் இது தமிழ் நிலமா மலையாள நிலமா அப்படின்னு எந்த நதியும் கேட்குறது கிடையாது அது அது வாட்டுக்கு இருக்கும் அதைத்தான் சொல்கிற தன்னை அள்ளி பருகிய நாவுகளிடம் வாயிட்ட மொழியை கோராமலும் நகரும் நிலத்தின் நிறம் நோக்காமலும் நகர்ந்து கொண்டிருந்தது நதி எவ்வளவு தத்துவார்த்தமான வரி தான் சொன்னேன் செவ்விலக்கியத்துக்கு இணையான சில வரிகளை வந்து இவர் எழுதியிருக்கார் அடுத்து பாருங்க இந்த வரிக்கு நான் அவரை கையெடுத்தே கும்பிடலாம்னு எனக்கு ஏக பிரபஞ்சமும் தொங்கி இருந்தது ஒற்றை தொப்புள் கொடி இந்த வரிக்கு அவரை நான் உண்மையில கையெடுத்து வணங்கலாம் என்ன சொல்றாருன்னு தெரியுதுங்களா நாமெல்லாம் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் ஆதாமை வாழ் இருக்காங்கன்னு சொல்றோம் இல்லையா ஆதாமவேல் என்கின்ற அந்த ஒற்றை தாயின் தொப்புள் கொடியில் இருந்து வந்தவர்கள் மரம் இருக்குது தென்னை மரம் கொலை இருக்குது சின்ன காம்பில் எத்தனை காய்கள் இருக்குது அப்படி கற்பனை பண்ணிக்கும் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமுமே ஒரு தாய் வயிற்றிலிருந்து வந்தவர்கள் எவ்வளோ அழகான வரி ஏக பிரபஞ்சமும் தொங்கி கொண்டு இருந்தது ஒற்றை தொப்புள் கொடியில் அடுத்து பாருங்கள் இதுவும் ரொம்ப அழகான வரி தோழர் பெரியசாமி அவர்கள் கூட சொன்னார்கள் மதமற்ற இறமையை இறை எடுத்து கொண்டிருந்தன முரள் நீங்கிய புறாக்கள் போயே மசூதியில் உட்காரும் அதே மாதிரி தேவாலயத்தில் உட்காரும் கோபுரத்தில் உட்காரும் எல்லா இடத்துலையும் உட்காந்து இறை எடுத்துக்கிறோம் அழகாக உட்காந்துட்டு வரும் இல்லை இல்லை நான் வந்து இந்துக்கள் கோபுரத்தில் மட்டும்தான் இருப்பேன் இல்லை இல்லை நான் மசூதியில் மட்டும்தான் உட்காருவேன் அப்படின்னு எந்த பறவையும் சொல்வது கிடையாது எல்லா இடத்துலையும் உட்காந்துட்டு வரும் மதமற்ற இறமையை இறையெடுத்து கொண்டிருக்கின்றன முரல் நீங்கிய புறாக்கள் எவ்வளோ அழகான வரிகள் அடுத்து பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்னது தான் ஒரு ஒரு மொழியில் அறிஞர்னு கூட சொல்லலாம் ஏன்னா இவ்வளோ ஒரு மொழியை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காரு இல்லையா முனகளே முதல் மொழி காமத்தில் எது மொழி தெரியுமா முனங்களே முதல் மொழி காமத்தில் ஒட்டுமொத்த மானுட சமூகத்திற்குமான ஒரு மொழியை கண்டுபிடிச்சிருக்கார் இந்த முனங்கள் சத்தத்தை கேட்காதவர்கள் உச்சம் பெறாதவர்கள் காமத்தில் ரொம்ப அழகான வரி இதெல்லாம் உங்களுக்கு நீங்களே படித்து அதை சுவைத்து பார்க்க வேண்டிய ஒரு வரிகள் அடுத்து இது ரொம்ப அழகான வரி அதிர்வற்ற பூனையின் தாவளை போல் மெத்தென்று குதித்ததில் அவனிலிருந்து சிதறி ஓடினார் ரொம்ப அழகான வரி அவனிலிருந்து சிதறி ஓடினார் வெண்ணெய் திருடி வேங்கடனும் வேதமகியும் ஒரு திருட மாட்டிக்கிட்டான் பிடிச்சிக்கிட்டாங்க நல்லா பிடிபட்டுட்டான் அவனிலிருந்து சிதறி ஓடினர் அப்படின்னு சொல்றாரு யாரு வெண்ணையை திருடி திங்கிறது யாரு வெண்ணையை திருடி திங்கிற வேங்கடன் அவரை அவர் திருடி திண்டாரு அவரை கடவுளாக கும்பிட்றோம் இங்க சாதாரண ஒரு திருடனை மாட்டிக்கிறான் போட்டு அடி அடின்னு அடிக்கிறோம் கடவுளாக கும்பிட்றோம் இங்க போட்டு அடிக்கிறோம் எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க மெத்தென்று குதித்தலில் அவனிலிருந்து சிதறி ஓடினார் அப்படி ஒரு செகண்டில் அதை ஞாபகப்படுத்துகிறார் இதுதான் அந்த அவர்கிட்ட இருக்கக்கூடிய தனித்துவம் கடைசி ஒன்று இது ரொம்ப அழகானது தற்குரி பேற்றம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழில் இயல்பா நடக்கிற நிகழ்ச்சி இயல்பா ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அதில் கவிஞன் தன்னுடைய கற்பனை ஏற்றி சொல்கிறது தற்கூரி பேற்றம் பணி நீங்கள் பள்ளியிடத்துல எல்லாம் படிச்சிருப்பீங்க கோவலன்னு கண்ணகி மதுரைக்கு போவாங்க அந்த காவேரி ஆற்றை கடந்து மதுரைக்குள்ளே போகிறப்ப பாண்டிய மன்னனுடைய கொடி அசையும் ஏய் கோவலாக வராத நீ செத்துப்பிடு போயிரு போயிருன்னு ஆட்டுறது மாதிரி இருக்குமா அதைத்தான் ஓமையாக சொல்லுவாங்க பள்ளிக்கூடத்தில் அதே மாதிரியான ஒரு வரிகள் மதுச்சாலையில் இருந்து அவனை கைத்தாங்களாக அழைத்து சென்று இருப்பிடத்தில் தள்ளியது ஈக்கள் ஒரு குடிகாரன் குடிச்சிப்பிட்டு கிடக்கான் வாயெல்லாம் நாத்தடிக்குது அவன் அப்படியே தடுமாறிட்டு போகிறேன் ஈ அவன் மேலே புதை புதன்னு ஒட்டியிருக்கு அவை எங்கே போய் உழுவுறானே ஈலாம் பறந்து ஓடி போயிடும் அதை எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்கள் மது சாலையில் இருந்து அவனை கை தாங்களாக அழைத்து சென்று இருப்பிடத்தில் தள்ளியது ஈக்கல் ஈ கூட்டிகிட்டு போன மாதிரி சொல்கிறாரு அதே தற்கூரி பேற்றம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ரொம்ப அழகான வரி இவர் தெரிஞ்செழுதுனாரா தெரியாமல் எழுதுனாரான்னு சொல்ல இலக்கியம் நக நயம் அப்படியே குறிஞ்சி தேன் மாதிரி அப்படி சுவையாக இருக்குது இந்த கவிதையில் அடுத்து கடைசியாக ஒரு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் படைப்பாளன் வாசகன் படைப்பாளன் வாசிக்கிறவங்க இவங்க வந்து படைப்பாளன் இல்லாமல் வாசகன் கிடையாது வாசகன் இல்லாமல் படைப்பாளன் கிடையாது ஆனால் இவங்க ரெண்டு பேர்த்துக்கெல்லாம் சமீப காலம் மிகப்பெரிய ஒரு முரண்பாடு மிகப்பெரிய இடைவெளி இருக்குது அப்படின்றது நல்லாவே தெரியுது கவிதைக்கு எப்படி பொருள் கொள்வது அப்படின்ட்டு நிறைய பேர் திணறாங்க இந்த கவிதையை படிச்சுட்டு என்னப்பா அந்த காலத்தில் எழுதுகிற கவிதையெல்லாம் இது புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுகிற வாசகன் படைப்பாளன் இது தாயா படைப்பு இதுதான் நவீனத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் அப்போ இந்த படைப்பாளனுக்கும் இந்த படிக்கிற வாசகனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த முரண்பாட்டை எப்படி கலையிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது இன்றைய காலகட்டத்தில் வரக்கூடிய படைப்புகள் பெரும்பாலும் என்ன ஆகுதுன்னா புதிய வாசகர்களை உருவாக்க மாட்டேங்குது ஏன் அப்படின்றது தெரியலை ஏற்கனவே இருக்கக்கூடிய வாசகர்களில் பல படைப்புக்கள் கொள்ளுது அதை வாசிக்கிறது பயந்து ஓடுறான் ஐயோ அந்த கவிதை ஒன்றும் புரியலை ஐயோ அந்த நாவல் ஒன்றும் புரியலை என்ன தான் சொல்ல வராங்க பின்னவீனத்தோன்னு ஒன்று சொல்கிறாங்க அதெல்லாம் படித்தேன்னா நீங்களே உங்களுக்கே தலை வெடித்து போயிடும் அப்படிப்பட்ட ஒரு கோட்பாட்டை சொல்கிறாங்க அப்போ இது மாதிரியான எல்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல புதிய வாசகர்களே இன்றைய படைப்புக்கள் உருவாக்குகிறதா இல்லையா மிகப்பெரிய ஒரு விவாத பொருள் அது அதே மாதிரி சங்க காலத்தில் சங்க கவிதைகளுக்கெல்லாம் பார்த்தோம்னா சங்க இலக்கியங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அதனால நிறைய உரையாசிரியர்கள்லாம் தோன்றுனாங்க நம்ம உரையை படித்து தானே எல்லாமே படிக்கிறோம் திருக்குறளாக இருந்தாலும் உரையைத்தான் படிக்கிறோம் தெளிவுரை எல்லாம் படிச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படியான ஒரு சூழல் இந்த நவீன கவிதைகள் வந்துடுமோ அப்படின்ற அச்சம் எனக்கு இருக்குது ஏன்னா பல கவிதைகள் புரியாத மாதிரியே இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் எழுதுகிறாங்க அது நிறைய சில இதழ்களில் வர்ற கவிதைகள்லாம் புரியவே மாட்டேங்குது வாசகன்னு ஒரு தடவை படிப்பேன் ரெண்டு தடவை படிப்பேன் மூணாவது தடவை ஒன்றும் புரியலையும் தூக்கி போட்டு போயிடுவான் ஏன்னா இன்றைக்கி அவை வேற வேறு லெவலில் இருக்கான் வாசகர்கள் அப்போ வாசகர்களே ஈர்க்கக்கூடிய வாசகர்களை காந்தம்போல் ஈர்த்து வரக்கூடிய படைப்புகள் வர வேண்டும் இந்த ஊருடைய படைப்புகள்லாம் பெரும்பாலும் வாசகர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு படைப்புகளாக கருதுகிறேன் ரெண்டு கவிதை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு பித்த விழா பதம் நீங்கள் வந்து ஒரு குழந்தை நூறு குழந்தைகளை பிரசவிக்கிற வழிக்கு இணையானது எழுத்தில் ஒரு கவிதையை கொண்டுட்டு வர்றது எவ்வளவு மன அழுத்தத்திலிருந்து ஒரு கவிதை பிறக்குது அப்படின்றத பித்த விழா அப்படின்ற ஒரு சிறுகதையில் ஒரு கவிதையில் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு எல்லாத்தையும் நான் வாசிக்கல ஒரு நாலு வரிகளை மட்டும் ஒரு ஐந்து வரிகளை மட்டும் வாசிக்கிறேன் எப்படி கஷ்டப்பட்டு எழுதுகிறாங்க அதை நம்ம வந்து துச்சமாக இது ஒன்றும் புரியலை அப்படின்ட்டு போயிடுறோம் இல்லையா அது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு விரும்பத்தகாத சூழல் அப்படின்றதுக்கு இது புரிதல் நிலை குறித்து உதடு பிதிக்கியும் கடவுச்சொல் சொல் கேட்டு சிலவும் பாராமுகமாய் பழவும் சீப்பு பல்லின் சீரற்ற என்று புளிப்பு பகடியோடும் புறம் ஒதுங்கின புறங்கூறல் நிகழ்ந்ததன் கவிதைக்கும் பெரும்பாலும் ஆழ்ந்து வாசிக்கிறது இல்லை வாசிப்பில் அந்த கவி அந்த படைப்பாளனை போய் நம்ம நெருங்குறதில்ல ஆக இப்படியான இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் கவிதை புத்தகமெல்லாம் வெளியிட்டு சக படைப்பாலிட்டியே கொடுத்து இதை படித்து கொஞ்சம் என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்ற நிலமையில் இருக்காங்க ஆக வாசகர்கள் புதிதாக உருவாக வேண்டும் அதே மாதிரி அவர் அவரவே வந்து என் கவிதைகள் சில நேரம் உடைபடுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு பதம் அப்படின்ற ஒரு கதையில் கவிதையில் சொல்லியிருக்காரு சீனி கொதியலை அகல கரண்டியில் மெல்ல உயர்த்தி நூலிழை இரங்கலில் பாகின் பதம் அறிவார் அப்பா எப்படி பதம் பார்ப்போம் ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா அது மாதிரி என்னுடைய கவிதைகளையும் பதம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் கடைசி அடுத்து சொல்றாரு பாருங்க கொதிநிலை சமன் உணராது நீர்த்தோ முற்றியோ கரு உறைவு கொண்டோ திட்டம் அறியா குளம்பலில் உடைகிறது என் கவிதைகள் செலவும் ஆக இன்னைக்கு இருக்கக்கூடிய படைப்பாளர்களுடைய மன வேதனையை அதில் கொட்டியிருக்கார் ஆக படைப்பாளரும் வாசகர்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய படைப்புகள் மலர வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது மட்டும் அல்ல நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களையும் கவிதையில் சொல்லியிருக்காரு தாத்தாவின் வாசம் என்கிறார் சித்தப்பாவின் தரியை பற்றி சொல்லுகிறார் தன் உயிரை கழுவி கொண்ட சித்தி எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க தன் உயிரை கழுவி கொண்ட அப்படின்னா செத்து போனேன் தன் உயிரை மாய்த்து கொண்ட அப்படின்றத மாய்த்து கொண்ட செத்து போனால் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம் கழுவி கொண்ட அந்த சொல் அழகு அம்மி கொத்தும் கிழவி மிருகங்களின் உறவறியாத பவித்ரா கிருபா பவுனுக்குட்டி எல்லா சுற்றத்தையுமே அந்த கவிதையில் கொண்டுட்டு வந்திருக்கார் பாகின் பதமரியும் அப்பா மனநலம் குன்றியவளின் அன்பு பால் உளி மூன்றாம் பால் திருநங்கைகளை பற்றியும் சொல்கிறாரு ஆக இப்படி அருகில் இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளையுமே இந்த கவிதையில் கொண்டு வந்து சொல்கிறார் உண்மையிலேயே வந்து இந்த கவிதை நூல் முழுவதும் வாசித்ததில் ஏதோ ஒரு புதிய பரிணாமத்தை நோக்கி தமிழ் இலக்கியத்தை எடுத்து செல்வது மாதிரியான ஒரு நடைகள் கவிதை நடை உத்தி அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு பிரமிப்பு பூட்டக்கூடியதாக தான் இருக்குது சின்ன ஒரு ரெண்டு இதை மட்டும் நான் ஒரு கருத்தாக வைக்கிறேன் குறையாக சொல்லலை தொண்ணூற்றி கவிதைகள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு பக்கத்தில் போட்டிருக்காரு கவிதையும் பக்கத்தையும் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் இன்னொரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா கவிதைக்குரிய தலைப்பு வந்து அதுவே என்ன ஒரு கடினமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது கவிதைக்குரிய தலைப்பை எளிமையாக்கலாம் மொத்தத்தில் இந்த நூல் மிக அருமையான நூல் இன்றைய தமிழ் இலக்கியத்துக்கு தேவையான ஒரு நடை எல்லோரும் வாங்கி படியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய நூல் அறிமுகத்தை முடித்து கொள்ளுகிறேன் நன்றி வணக்கம்